ரெண்டு பாட்டல வச்சு வெடிகுண்டு வீச வந்தாங்க, அதனால கவர்னருக்கு இங்க பாதுகாப்பு இல்ல அப்படின்ற ஒரு டிராமாவை மிக கனக்கச்சிதமா எழுதி நிறைவேற்றி நம்மளை கொண்டு வந்து இந்த மூத்திர சந்தில முட்டு சந்தில கூழாத்துல அவர் வந்து அதை எடுத்து வச்சு அந்த தீய கொண்டு வர அப்புறம் போய் போலீஸ்காரங்க தப்புன்னு அவனை கோழி அமுகிற மாதிரி அமுக்குவாங்களா, அதுல எனக்கு என்னமோ சந்தேகம் இருக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இதயத்தை கொடுக்கும் இடம் எங்கும் இந்த தீபாவளிக்கு அஸ்வின்ஸ் இனிப்பை கொடுத்து கோலாகலமாய் கொண்டாடுங்கள். அஸ்வின்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். இந்த கூட்டம் ஆளுநர் மாளிகை நோக்கி போனா நம்மால நல்ல எலும்பு சாப்பிட்டவன், நாட்டுக்கறி சாப்பிட்டவன், தலைகறி சாப்பிட்டவன், ஏதோ ஒரு பத்து பேர் முறுக்கேறி அண்ணாண்ட காமௌண்டுக்கு அண்ணாண்ட போயிட போறா அப்படின்ற பயத்துல நம்முடைய முதலமைச்சர் மிகப்பெரிய ஜனநாயகவாதியாக இருக்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி ஒவ்வொரு படியாக அவர் முன்னேறி கொண்டு வைக்கிறார். உடனே கோச்சிட்டு டெல்லிக்கு ஓடுவாரு. தமிழ்நாட்டில் ஏதாச்சும் சட்டமன்றத்தில் நாங்கள் விரட்டி விட்டோம்னா உடனே டெல்லிக்கு ஓடுவாரு. இந்த சங்கி கும்பலை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஒரு 54 இடங்களில் இந்த RSS கும்பல் ஆப்டாயரை போட்டுக்கிட்டு இங்கே சொன்னாரு நம்முடைய பேராசிரியர் வேல், என்கிட்ட இருக்கிற வேலை அவன் கையில் வாங்கிட்டு ஊர்வலம் போனான். RSS கும்பலா, வேல்முருகன் கும்பலா, ஜவஹர்லால் கும்பலா என்பதை ஒரு கை பார்த்து விடுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கட்டில் ஏறிய நாளில் இருந்து தமிழக சட்டப்பேரவை எப்போதெல்லாம் கூடுகிறதோ அப்போதெல்லாம் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒற்றை குரலாய் தமிழக சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிற ஒரு குரலாகவும் பேராசிரியர் அப்துல் சமது அவர்களின் கருத்துக்களை அவர்களுக்கு முன்னதாக பேசுகிற வாய்ப்பு சட்டமன்றத்தில் எனக்கு கிடைக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் நான் தமுமுகவின் குரலாகவே தமிழக சட்டமன்றத்தில் ஒழித்திருக்கிறேன். அதற்கு காரணம் பேராசிரியர் அவர்களும் அப்துல் சமது அவர்களும் இன்னும் இருக்கிற ராஜாக்கனி யாக்கு போன்ற முன்னணி செயல் வீரர்களும் என்னை பார்க்கின்ற போதெல்லாம் எங்கள் கட்சிக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்ல 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எனது அருமையை தமுமுகவினுடைய அன்பு நண்பர்களின் உள்ளங்களில் இடம்பெற்றவனாகவும் சிறையில் வாடுகின்ற சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக எந்தவித சமரசமின்றி நாங்கள் கூட்டணி கட்சியின் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நோக்கி அவர் ஒவ்வொரு முறையிலும் நம்முடைய சட்டப்பேரவையில் அமர்ந்திருக்கின்ற போது நான் அவரை நோக்கி சொன்னேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை நீங்கள் விடுதலை செய்வதற்கு துணிந்து முடிவெடுத்து அறிவித்து விடுதலை செய்யுங்கள். உள்துறை உங்கள் கையில் இருக்கிறது, டிஜிபி உங்கள் கையில் இருக்கிறார், சிறைத்துறை உங்கள் கையில் இருக்கிறது. கவர்னருடைய உத்தரவையோ கவர்னருடைய அனுமதியோ நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய நாட்டிற்கு முன்னோடியாக நீங்கள் அந்த சிறைக்கைதிகளை திறந்து விடுங்கள் என்று சொன்னேன். சொல்வதற்கு முன்பாக சொன்னேன், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் அமைவதற்கு இங்கே இந்த 700 வீதி முழுவதும் மக்கள் தலைவராக காட்சியளிப்பது போல் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளிலும் ஆயிரம் ஆயிரமாய் வரிசை கட்டி நின்று வாக்களித்து இந்த ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்த இயக்கம் என் அனைத்து இஸ்லாமிய உறவுகளும், என் கிறிஸ்துவ உறவுகளும், இந்த மக்கள் கும்பலுக்கு எதிராக உங்களை ஆட்சி கட்டில் அமர்வதற்காக வாக்களித்தார்கள், வீதிக்கு வந்தார்கள், வாக்களிக்க வைத்தார்கள். அதனால் அத்தனை இயக்கங்களும் ஒன்று திரண்டு நாங்கள் கேட்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இஸ்லாமிய இயக்கங்களும், பாரதிய ஜனதாவை தவிர்த்த அத்தனை அரசியல் கட்சிகளும், பெரியாரிய தமிழ் தேசிய அமைப்புகளும் கேட்கிறோம், விடுதலை செய்யுங்கள். சங் பரிவார கும்பல்கள் உங்கள் ஆட்சியின் மீது நடவடிக்கை எடுத்தால் இங்கே வந்திருக்கிற என் அல்லாவை உயிராக நேசிக்கின்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான என் இஸ்லாமிய உறவுகள், ஒட்டுமொத்த என் தமிழ் சமூகத்தின் உறவுகளிடம் உறவாடி நாளை இந்த நோக்கத்திற்காக இந்த காரணத்திற்காக உங்கள் ஆட்சிக்கு பங்கு வரும் என்று சொன்னால் மீண்டும் உங்கள் ஆட்சியை அரியணையில் அமர வைக்கிற மகத்தான பங்கை என் இஸ்லாமிய உறவுகள் ஏற்றுக்கொள்வார்கள், துணிந்து முடிவெடுங்கள் என்று சொன்னேன். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மிகப்பெரிய ஜனநாயகவாதியாக இருக்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி ஒவ்வொரு படியாக அவர் முன்னேறி கொண்டிருக்கிறார். ஹக்கீம் அவர்களுக்காக பேராசிரியர் அவர்கள் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் எங்கள் முன்வரிசை தலைவர்களிடத்தில் கடிதம் வாங்கி
அவரை படவழியில் எடுத்து ஸ்டான்லி மருத்துவமனையிலே அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும், சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும். அதற்கு அனைத்து தலைவர்களும் கையெழுத்திடுங்க. அவர் என்கிட்ட நிறைய கையெழுத்து வாங்கியிருக்கிறார், எந்த கையெழுத்தை எதுக்கு பயன்படுத்தாமே தெரியாது. காரணம், பேராசிரியர் மீது நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. விடுதலைக்கு வாங்குவார், பரோலுக்கு வாங்குவார், அப்புறம் அனைத்து சிறைவாசிகளும் விடுதலை செய்ய வேண்டும் வாங்குவார், சிஏ என்ஆர்சிக்காக வாங்குவார். ஆக எதற்கெல்லாம் சட்டமன்றம் கூடுகிற போதெல்லாம் மாலிக்கிடத்திலும் என்னிடத்திலும் அங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தை சிந்தனை செல்வனிடத்திலும் திருமலை டாக்டர் அவர்களிடத்திலும் அங்கே இருக்கிற ஈஸ்வரனிடத்திலும் முன்னுரிசு தலைவர்கள் எல்லா இடத்திலும் சமய நாட்டின் முக்கிய பிரச்சனைகளுக்கு கவன ஈர்ப்புகளையும் சிவனப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்களையும் கொண்டு வருகின்ற போது பேராசிரியர் நீட்டுகிற இடங்களெல்லாம் நான் கையொப்பம் இடுகிறேன். அதே போன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, எனது அருமை இஸ்லாமிய உறவுகள் நீட்டுகிற இடத்தில் ஒரே ஒரு கையை வைத்து விட்டு இவர்களை நீங்கள் விடுதலை செய்யுங்கள். இந்த சங்கி கும்பலை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இப்போது கூட தமிழ்நாட்டில் ஒரு 54 இடங்களில் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் ஆப்டாயரை போட்டுக்கிட்டு இங்கே சொன்னாரே நம்முடைய பேராசிரியர் வேல் என்கிட்ட இருக்கிற வேலை அவன் கையில் வாங்கிட்டு ஊர்வலம் போனான். அந்த ஊர்வலத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் 200 காவல் நிலையங்களில் அதே இடத்தில் எனக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டவன் வேல்முருகன். காரணம், என் பேராசிரியர் முன்னிறுத்தவில்லை. எந்த மதத்தின் பெயரால் எந்த கடவுளின் பெயரால் இந்த சங்கிகள் ஊர்வலத்தை துவக்குகிறார்களோ அதே வேல்முருகனாகிய நான், அதே இந்து மதம் என்று சொல்லக்கூடிய மதத்தில் அவர் நினைக்கிற அந்த மதத்தில் பிறந்த நான் அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு களம் காணுகிறேன். தமிழ்நாடு அரசு முதலமைச்சரே அனுமதி தாருங்கள் என்று சொன்னேன். அனுமதி மறுக்கப்படுகிறது. சட்டமன்றத்தில் கூட நான் வெடித்தேன். இங்கே அப்துல் சமதுக்கும் பேராசிரியருக்கும் தெரியும், நாங்கள் இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்களை எதிர்த்து முற்றுகையிடுகிறோம். ஆர்எஸ்எஸ் கும்பலா, வேல்முருகன் கும்பலா, ஜவஹர்லா கும்பலா என்பதை ஒரு கை பார்த்து விடுகிறோம். அனுமதி தாருங்கள். ஏன் எங்களை கவர்னர் மாளிகை பக்கம் கூட தலை வைத்து படுக்க விட மாட்டேன்றீர்களே என்று கேட்டேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இங்கு தமுகவின் இந்த போராட்ட அறிவிப்பு தான். யாரோ ஒரு பாவம், ஒரு ஜெயில்வாசி, சிறைவாசி, அவன் கஞ்சாவுக்கு அடிமன்றாங்க, ராயனுக்கு அடிமன்றாங்க, போதைக்கு அடிமன்றாங்க, ஊசிக்கு அடிமன்றாங்க. அவனை கொண்டு வந்து நாம் போராட்டம் அறிவித்த பிறகு எங்கே சங்கி கும்பலுக்கு இன்றைக்கு ஒரு பயம்? மக்களுடைய இந்த தலைகளை பார்த்தாலே அவனுக்கு பயம். ஏற்கனவே அனுபவம் இருக்குல்ல, ஆதிக்க அமெரிக்காவுக்கு இருக்குல்ல, உங்களுக்கு தெரியல. நீங்க எங்க மாதிரி இங்கிருந்து அந்த பேரணி தொடங்கின இடம் வரைக்கும் தலைகளா தெரியுது. உண்மையிலே எனக்கு கம்மி கட்டின தூரம் வரைக்கும் எவ்வளவு தூரம்னா மக்கள் நிற்கிறாங்கன்னு தெரியல. ஆக இந்த கூட்டம் ஆளுநர் மாளிகையை நோக்கி போனா நம்மளால நல்ல எலும்பு சாப்பிட்டவன், நாட்டுக்கறி சாப்பிட்டவன், தலைகறி சாப்பிட்டவன், ஏதோ ஒரு 10 பேர் முறுக்கேறி அந்தாண்ட காமௌண்டுக்கு அந்தாண்ட போயிட போறா அப்படின்ற பயத்துல இந்த 11 பசங்க திட்டமிட்டு இந்த அண்ணாமலை கும்பலோ அல்லது சங்கி ஆர்எஸ்எஸ் கும்பலோ எவனோ ஒரு போதையாசாமியை கொண்டு வந்து 2 பாட்டலை வச்சு வெடிகுண்டு வீச வந்தாங்க, அதனால கவர்னருக்கு இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு டிராமாவை மிக கனக்கச்சிதமா எழுதி நிறைவேற்றி நம்மளை கொண்டு வந்து இந்த மூத்தர சந்தில, முட்டு சந்தில, கூவாத்துல நம்முடைய காவல்துறை இன்றைக்கு இங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. எனக்கு என்னமோ அவன் தானா வந்து குண்டு வீசுற மாதிரி தெரியல. பெட்ரோல் குண்டை போய் அங்க பாட்டில வச்சு 10 போலீஸ்காரங்க தூக்கி பிடிக்கிற வரைக்கும் அவன் கொளுத்துறான் அப்படின்னா இதுல பாருங்க. அதில் வேற நம்ம கமிஷனர் டிஜிபியும் அவன் எங்கே வந்தான், எங்கே நடந்து போனான், எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் பத்திரிக்கை நண்பர்கள்லாம் கூட்டுக்கிட்டு போட்டு காட்டுறாங்க. அப்படி ஒரு கையில் மஞ்சள் பையன் வச்சுக்கிட்டு ஏதாவது அந்த பாட்டில் உள்ள வச்சுட்டு நடந்து போகிறானே, ஏன்னு ஒரு ஐஎஸ்ல இருக்கிற நண்பர் குடும்பம் சந்தேகம் வரல, ஒரு காவல்துறை அதிகாரி குடும்பம் சந்தேகம் வரல. அவர் வந்து அதை எடுத்து வச்சு அந்த தீயை கொளுத்து வரோம், அப்புறம் போய் போலீஸ்காரங்க தப்புன்னு அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்குவாங்களா? அதில் எனக்கு என்னமோ சந்தேகம் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் சுய அதிகாரிகளுக்கும் இதில் ஏதாவது தொடர்பு இருந்து தமுமுகவுடைய இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் தலைகள் எங்கள் ஆர்எஸ்எஸ் ரவியினுடைய இல்லத்தை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு இங்கே ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மிக ஒழுங்காக நேர்த்தியாக வழிநடத்தினார்களோ என் இஸ்லாமிய இரவு உறவுகள், இரவு முழுவதும் தூங்காமல் அவர்களுக்கு உணவளித்து உபசரித்து தண்ணி கொடுத்து தாகம் தீர்த்து அந்த போராட்டத்தை மிகப்பெரிய உலகம் பேசுகின்ற போராட்டமாக மாற்றியதில் தமுமுக உள்பட மனிதநேய மக்கள் கட்சி உள்பட தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய மாணவர் இளைஞர் அமைப்புகளுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அதே மாதிரி பேராசிரியர் தலைமையில போய் ஆளுநர் மாளிகையில் அப்படியே உட்கார்ந்து இந்த உடனே கோச்சுட்டு டெல்லிக்கு ஓடுவாரு. தமிழ்நாட்டில் ஏதாச்சும் சட்டமன்றத்தில் நாங்கள் விரட்டி விட்டோம்னா உடனே டெல்லிக்கு ஓடுவாரு. இங்கே திமுகவில் கனிமொழி டெல்லியில் ஒரு இப்படி பிடிச்சுன்னா டெல்லிக்கு ஓடுவாரு.
இங்க முதலமைச்சர் ஏதாச்சும் கடுமையா ஒரு அறிக்கை கொடுத்தாருனா உடனே ஆளுநர் விமான பயணம் டெல்லிக்கு ஓடுவாரு. அப்படி எங்கேயாச்சும் அடிக்கடி ஓடுறதுல தடை வந்துட போகுது என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இந்த முற்றுகையிடுவதற்கு முன்பாக ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகத்தை அரங்கேறி இன்றைக்கு நம்மை கொண்டு வந்து இந்த ராஜரத்னம் ஸ்டேடியம் இடத்துல 2 மணி நேர கால அவகாசத்தில் இடத்தை மாற்றி இந்த 2 மணி நேர அவகாசம் என்று சொன்னாலும் ஒற்றை தலைமையின் கட்டுப்பாட்டின் ஒழுக்கமுடன் தலைமை பண்புடன் ஒரு இயக்கம் நடைபெறுகிறது. அந்த இயக்கத்தின் தலைமையிலிருந்து இடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று எனக்கே ஒரு குறுஞ்செய்திதான் வந்துச்சு. அதே குறுஞ்செய்தி உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கும் நினைக்கிறேன். அதையே தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசுக்கும் நம்முடைய காவல்துறைக்கும் எந்த விதத்திலும் சந்தனம் வந்துவிடக் கூடாது என்று வந்து திரண்டிருக்கிற இந்த உணர்வெழுச்சியுடன் கூடிய ஒற்றை கோரிக்கைக்காக வந்திருக்கிற இந்த உணர்வுகளை தமிழக அரசை புரிந்து கொள்ளுங்கள். ஒன்றிய அரசு ஒரு காலத்திலும் புரிந்து கொள்ளாது, ஆளுநர் RSS ரவி ஒரு காலத்திலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களே துணிந்து ஒரு முடிவை எடுங்கள். எத்தனையோ ஒன்றிய அரசு இயற்ற சட்டங்களை தூக்கி நம்ம குப்பையில போடுறோம், நடைமுறைப்படுத்த மாட்டேன்றோம். எத்தனையோ மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நிற்கிறீங்க. அதெல்லாம் நான் சொல்லுகிறேன், உள்துறை உங்கள் கையில் இருக்கிறது, சிறைத்துறை உங்கள் கையில் இருக்கிறது. 49 சிறைவாசிகளையும் விடுதலை செய்யுங்கள். இதனால் தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற எந்த விளைவுகளாக இருந்தாலும் உங்களோடு இருக்கிற கூட்டணி கட்சிகள் நாங்கள் இருக்கிறோம். மீண்டும் உங்கள் ஆட்சி கட்டளையில் அமர்வதற்கு உழைப்பதற்கு தியாகம் செய்வதற்கு மக்கள் இருக்கிறோம். ஒரே ஒன்று நீங்க செய்யுங்க. எனக்கு தெரியும் இங்க இருக்கிற 1000 இஸ்லாமிய உறவுகளும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான இஸ்லாமிய உறவுகளும் சரி, உங்களுக்காக ஒரு முறை இந்த ஆட்சி இன்றைக்கு மாற்றப்பட்டது, மாற்றி அமைக்கப்பட்டது அல்லது கலைக்கப்பட்டது என்று சொன்னால் மீண்டும் உங்களை அந்த அரியணையில் அமர வைப்பதற்காக எந்த தியாகத்தையும் இஸ்லாமிய உறவுகள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒரே ஒரு முறை துணிந்து முடிவெடுங்கள், விடுதலை செய்யுங்கள் என்பதை நேரத்தில் வேண்டுகோளாக வைத்து இந்த சங் பரிவார RSS கும்பல்கள் இந்த அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் எத்தனையோ கலவரங்களை உருவாக்கி வன்முறைகளை உருவாக்கி அண்ணாமலை கும்பல்களின் பேச்சினூடாக நம்முடைய கவனத்தை சிதை சிரிப்பி இன்றைக்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு துணித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு முடிவை எட்டுவோம். முதலமைச்சர் அவர்களே விடுதலை செய்யுங்கள், விடுதலை செய்யுங்கள். நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் உள்ளிட்ட 49 சிறைவாசிகளையும் விடுதலை செய்யுங்கள், விடுதலை செய்யுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இதயத்தை கொடுக்கும் இடம் எங்கும் இந்த தீபாவளிக்கு அஸ்வின்ஸ் இனிப்பை கொடுத்து கோலாகலமாய் கொண்டாடுங்கள். அஸ்வின்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளில் இல்லம். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.